பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களின் கைவண்ணத்தில் உருவாகும் பொருட்கள் அடங்கிய விற்பனை நிலையங்களை நாடு முழுவதும் மத்திய அரசு திறந்து நடத்தி வருகிறது. மலிவான விலையில் மகத்தான பொருட்கள் கிடைக்கும் பழங்குடியினரின் விற்பனை நிலையம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்படும் பொருட்கள் எப்போது தனித்துவம் நிறைந்தவை, ஆனால் அவற்றை சந்தைப்படுத்துவது என்பது அவர்களுக்கு சவாலான விஷயமாகவே இருந்து வந்தது. இதனை கண்டறிந்த மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகம் பழங்குடியினருக்கான விற்பனை நிலையத்தை நாடு முழுவதும் அமைத்து அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வித்திட்டு வருகிறது. தற்போது வரை நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான கிளைகளை திறந்து விற்பனை நடந்து வருகிறது. ஓவியங்கள், ஆடைகள், அலங்கார பொருட்கள், விளையாட்டு பொம்மைகள், கலப்படமில்லாத மலைத்தேன், மருந்து பொருட்கள் என அனைத்து விதமான பொருட்களும் இங்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. இப்போ இங்க பாக்குறது வந்து டிரைப்ஸ் இந்தியா ஷோரூம். இது வந்து டிரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது பழங்குடியினர்களுக்கான அமைச்சகம், மத்திய அரசாங்கத்தோடது, அவங்களோட ஷோரூம். இந்த அமைச்சகம் என்ன பண்ணுன்னா வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினர்கள்கிட்ட இருந்தோம் அவங்களுடைய கைவினைப் பொருட்கள், அப்புறம் இந்த மாதிரி இப்போ காட்டிலேருந்து கிடைக்கிற தேன், மஞ்சள், இந்த மாதிரியான இதெல்லாம் ஒன்றா வாங்கி அது அந்த பழங்குடியினர்களுக்கும் விற்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கம்மி குறைஞ்ச லாபத்தில் வச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 40-50 கடைகள் இருக்குது. சென்னையிலையும் வந்து ட்ரைப்ஸ் இந்தியாவோட ஷோரூம்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் இந்தியாவில் இருக்கிற எல்லா பழங்குடியினர்களுடைய எல்லா பொருட்களையும் வாங்க முடியும். இதுதான் இதோட ஒரு சிறப்பம்சம். ரெண்டாவது விலையும் வந்து நல்ல கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க. ரெண்டாவது தேன் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினலாகவும் கிடைக்கும். ஸோ அதனால எல்லாரும் வந்து வாங்கினா நல்லாயிருக்கும். நம்ம பழங்குடியினர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பழங்குடியின மக்கள் தயாரிக்கும் பொருட்கள் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தது என்பதால் அதனை வாங்கி பயன்படுத்தும் போது நமக்கும் நன்மை கிடைக்கும், அதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பொதிகை செய்திகளுக்காக TN பிரபு.